சுந்தரராம் சாமியினுடைய ஒரு அற்புதமான கதை நான் படித்தேன். அந்த கதையினுடைய பெயர் வந்து எனக்கு எஸ்கே தான் அதை ஞாபகப்படுத்தினார். ரொம்ப நாளைக்கு முன்னாடி படித்த கதை அது. சீதை மார்க் சீக்காய் தூள் அப்படின்னு ஒரு கதை எழுதியிருக்காரு. அது எல்லா எழுத்தாளர்களுமே கலைஞர்களை பற்றி, உண்மையான ஆர்டிஸ்ட்டை பற்றி ஒரு கதை எழுதி பார்த்துருக்காங்க. ஒரு கதை, ரெண்டு கதை, பத்து கதை, இருபது கதை எழுதி பார்த்துருக்காங்க. சுந்தரராம் சாமியினுடைய அந்த கதையில் வந்து ஒரு வயசான ஆச்சாரி, ஒரு ஆசாரி, அவரும் அவங்க ஒய்ஃப், அவங்க ரெண்டு பேரும் பிள்ளைக்கு பிள்ளைகளாக, பெரியவங்களுக்கு பெரியவங்களாக தனியாக வாழ்ந்து நிற்பாங்க. எப்பயுமே இந்த வேலை வெட்டி இல்லாத ஆட்கள் இருக்கிறாங்களே, அவன் பெரிய ஆர்டிஸ்டாக இருப்பான், அவன் வீட்டில் வந்து பயங்கர அவமானப்படுத்தப்படுவான். ஒவ்வொரு நாளும் ஒன்ன நிலவெல்லாம் அந்த மாதிரி ஒரு பத்து கதை எழுதிப்பட்ட அந்த யூத் வந்து அவமானப்படுத்தப்படுது. இவர் வந்து அந்த அம்மா வந்து வெளியே போயிட்டு வரும். அந்த ஆசாரி அம்மா வந்து வெளியே வரும்போதே சொல்லும், என்னதான் இந்த சனகருக்கு வந்து புத்தி கெட்டுச்சோ அப்படின்னு ஆரம்பிக்கும் அவருடைய டைலாக. இவர் ஆசாரிக்கு அப்புறம் எந்த சனகருக்குன்னு, அதான் இந்த சீதா அவங்க அப்பாவுக்கு பக்கத்து விட்டு, ஒரு பக்கத்து விட்டு ஆள் மாதிரி அவர் அவர் வந்து திட்டிக்கினே வருவா ஜனகரை. நான் என்னடி ஆச்சரியம், இல்லை பொண்ணை கட்டி கொடுத்தமே எவனோ வந்து அவளை தூக்கின்னு போயிட்டான பொண்ணை, இந்த மருமகனும் ஒரு கையால் ஆகாத மருமகனாகிறானே, ஏதாவது நாள் கேட்டாரா, வாயே தருக்கல, என்ன மனுஷன் அவன், பொண்ணை கட்டி கொடுத்தா அவன் நல்லா வாழறா வாழறாளா இல்லையா, இதெல்லாம் இவர் பார்க்க வேணாமா. இப்படியே அந்த டைலாக் ஆரம்பித்து இந்த ஆசாரி சொல்லுவார், இவங்க கூட பேசினு இருக்கும்போதே அவர் சொல்லுவார், எங்கள் மாமனார் மாதிரி அப்படின்னு. உடனே இவளுக்கு பயங்கர கோவம் வந்துடும், எங்கள் மாமனார் மாதிரி நீ எங்கள் அப்பாவெலாம் சொல்லாத, நீ வாழ அந்த வீடு யாருது, பாகம் பிரித்து உனக்கு அவர் தானே கொடுத்தாரு. அண்ணனே எங்கள் அப்பா வந்து குதிரையில் போவார் தெரியுமா, எல்லாரும் அப்பாவும் நம்ம 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 வீடுகளில் குறிப்பாக புருஷம் பொண்டாட்டி டைலாகில் இது வரும், நான் எங்கள் பரம்பரை அப்படின்னு நம்ம ஆரம்பிப்போம். எங்கள் அப்பா குதிரையில் போகிறேன்னு உடனே அவர் சொல்லுவார் ஆசாரி, ஆமாம்மா அவர் மர குதிரையில் போய் வீடு யார் கொடுத்தது. இப்படி வரும்போது அவர் சொல்லுவார், மனுஷன் ஒரே மாதிரி இருப்பான்னு என்றைக்குமே நம்பாதடி, அந்த அலமாரியை தர அப்படின்னு. அலமாரியை தருவார், ஒரு சோப்பு டப்பிக்குதா, ஆமாம் இருக்குது, அதை தர ஒரு முழு நூறுரூபா நோட்டு அள்ளண்டுடுவா. நூறுரூபாயா, ஏதியா, என்ன ஆச்சு என்ன? அதான் லக்ஷ்மி வந்து டப்ப டப்ப டப்பன்னு காலையிலேருந்து கதவை தட்டினா, நான் தான் கொஞ்சம் கொஞ்சம் பொருடி, கொஞ்சம் கொஞ்சமாக வா உள்ள அப்படின்னு சொல்லிக்கிறேன், அங்கேயே தான் நிற்கிறேன் அப்படின்னு. இன்னும் லக்ஷ்மி வந்து கதவை தட்டினாளா, ஆமாம், லக்ஷ்மி வந்து பணிக்கர் உருவத்தில் காலையில் வீட்டு மேலே ஏறி வந்துட்டாடி அப்படின்னு. என்னையா சொல்கிறேன்னு, காலையில் ஒரு பணிக்கர் வந்து, கோபாலகிருஷ்ண பணிக்கர்னு ஒருத்தர் வந்து இவரை பார்த்து சீதை படத்தை வரையிறதுக்கு ஒரு ஆர்டர் பிளேஸ் பண்ணுவார். அவர் சொல்லுவார், ஒரு சீதை படம் வரையணும், ₹500 தரணும். கிட்டத்தட்ட ₹500 இந்த கதை எழுதப்பட்ட போது ஒரு 50,000 ரூபா இல்லை 1,00,000 ரூபாய்க்கு நிகர். ஒன்றுமே இல்லாத டீக்கு வக்கத்து போயிருக்கிற இந்த குடும்பத்தில் ஒரு 50,000, 1,00,000 வர்றதுன்றது ஒரு மிகப்பெரிய விஷயம். இவர் அப்படியே புலங்காகித்தின் உச்சத்தில் அவர் வந்திருப்பார், ஆர்டிஸ்ட் அவர். அவர் சொல்லுவார், நான் வரைஞ்சி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஒரே சந்தோஷமாயிடும். அவளுக்கு வந்து என்ன தோணுனா, இந்த ராமரும் சீதையும் அப்படி அந்த ஊருக்கு புறப்படுறதுக்கு முன்னாடின்னு ஏதோ சொல்ல வருவா. இவர் சொல்லார், ஐயோ அதெல்லாம் நான் சொல்லிட்டேன், பணிக்கர் வந்து அவருக்கு ராமரே வேணான்ட்டாரு, வெறும் சீதை மட்டும்தான் வேணுன்றாருன்னு. எப்படியா ராமர் இல்லாத ஒரு சீதையை நீ வரைவ, நான் காமிச்சேன் அவர்கிட்ட, அவர் வேணாம், எனக்கு சீதை மட்டும் போதுன்னு சொல்லிட்டாரு. ஓகே, ஒரு படத்துக்கு 500 ரூபா, படம் நல்லா நான் வரைஞ்சி கொடுத்துருந்தேன், 20 படம் கொடுக்குறேன், 20 படம்னா 10,000 ரூபா. அவளுக்கு ஒன்றுமே புரியாது, வாழ்க்கை இப்படி கீழே போய் ஜனகரை பற்றி யோசிக்கிறதுக்குள்ளே இவ்வளோ மாறிச்சேடா அப்படின்னு அவள் ஒரே ஆச்சரியமாக இருக்கும். அவர் சொல்லுவார், நீ இப்படி அப்படி நடக்கக்கூடாது, ரெண்டாவது நான் என்ன வரைகிறேன்னு பார்க்கக்கூடாது, படம் வரைஞ்சி முடித்த பிறகு தான். அதெல்லாம் ஆர்டிஸ்ட்டுக்கான பயங்கர திமிர் இருக்கும். அவன் ஒன்று டீ குடிக்க வக்கல்னா கூட அப்போ ஒரு பெரிய கம்பீரத்துவம், அவன் உலகம் தனி. அந்த 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 நீ வந்து பெரிய பொருளாதாரம், இப்போ நான் பெரிய ஆள் அப்படிலாம் அதுக்குள்ளே என்டர் ஆகவே முடியாது. அவன் நீ இருந்துக்க சார், நம்ம லைஃப் வேறே அவசான் தான் இருப்பான். அவன் ரொம்ப சந்தோஷமாக வரைய ஆரம்பிச்சிருவான். அந்த வரைகிற நாட்கள்லாம் அவன் வேறு ஒன்றா இருப்பான். ஒரு ஆர்டிஸ்டுடைய இடம் வந்து வேறு ஒன்றா இருக்கும். அவன் வந்து அப்படியே வரைஞ்சினே இருப்பான். ஒரு நாள் வந்து இவளை கூப்பிடுவான் மாடியில் நின்று, இவள் பாத்திரம் விளக்கினருவா, நான் முடிச்சுட்டேன் வந்து பாரு. அந்த கணம் ஒரு மகத்தான கணம், ஒரு படைப்பை நான் உருவாக்கி முடிச்சிட்டேன் என்கிற அந்த பெருமிதம் வந்து ஒரு கலைஞனுக்கே உரிய பெருமிதம். வந்து அப்படியே அந்த ஸ்க்ரீனை விளக்கி அவன் ஒய்ஃப்ட காம்பான், அப்படியே பார்த்து ஒரு மாதிரி பிரம்ம பிடிச்ச மாதிரி ஆயிடுவான். அவனை பாப்பா
அவன் அப்படியே ஒரு விஸ்வரூபம் எடுத்து தன்னுடைய புருஷன் நிற்கிற மாதிரி அவளுக்கு தோணும். அவன் அப்படியே கம்பீரமாக உட்காந்துப்பான். ரொம்ப அழகாக இருக்குதியா அந்த படம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆள் விட்டுப்பான் பணிக்கருக்கு, படம் முடிஞ்சிச்சு அப்படின்னு. அவர் சாயங்காலம் வருவார், படத்தை ஸ்க்ரீன் போட்டு மூடிடுவாங்க. ஒரு ஈசி சேரை கரெக்ட் டிஸ்டன்ஸில் போட்டு அந்த ஈசி சேரில் அவரை உட்கார வச்சு படத்தை மெல்ல வச்சுக்காம்பாங்க. அவர் முகத்தையே பார்த்துன்னுப்பான் அந்த ஆர்டிஸ்ட், அந்த ஆசாரி வந்து அப்படியே முகத்தையே பார்த்தோமா, அவர் பார்த்துட்டு எல்லாம் சரிதான் அப்படின்னு ஆரம்பிப்பார். அப்படியே போச்சுன்னு அர்த்தம். அப்படி சொல்லிட்டேன், எல்லாம் சரிதான். இந்த இந்த உலகின் மிகப்பெரிய துரதிர்ஷ்டம், கடவுள் என்று ஒருவன் உண்டு என்றால் அப்படியே இந்த இந்த மாதிரியான கலைஞர்கள் வரலாறு நெடுக உறும் தருத்திரத்திலையும் இதெல்லாம் என்னன்னே தெரியாதவன் கையில் கத்த கத்தையாக பணமும் இருக்குது. ஒரு பெரிய மாறுதல் வந்து இருந்திருக்கு. வந்து அவர் பார்த்து சொல்லார், ஆனாலும் அப்படின்னாரு. என்னென்ன ஏன் ஒரு நோஞ்சாங்குட்டி மாறுகிறார் அந்த சீதன் கேப்பார். கை காலெலாம் வந்து மெலிஸ் மெலிஸாகுது, ஏதோ ஒரு பெரிய சோகத்தில் இருக்கிறாளே. அவன் சொல்லுவான், காட்டில் இருக்கிறப்ப எப்படி இருப்பான்னு கேட்பான். காட்டுக்கு போயிட்டா, ராவணன் கூட்டின்னு போயிட்டான். அப்போ எந்த படம் நீ வரையணும்னு இவன் கேட்கும்போது அவன் சொல்லியிருப்பான், ராமர் தந்து ராவணன் கூட்டின்னு போயிட்டான், அப்போ தான் லட்சுமணன் கூட இருந்தானே அப்படின்னு. இல்லை, லட்சுமணனையும் இவன் விரட்டி விட்டுறா ஒரு டைமில். அப்போது ராவணன் வர்றதுக்கு முன்னாடி உட்காந்துப்பார்ல சீதை, அந்த இடம் தான் எனக்கு வேணும்னு அவன் கேட்டிருப்பான். அதுதான் இவன் வரைஞ்சிருப்பான். அப்போ ஒரு சோகம் இருக்காதா அவளுக்கு அப்படின்னு. அப்போ இப்படி டிஸ்கஷன் வந்து அவன் வந்து ஒத்துக்க மாட்டான். அவன் ஒரு வார்த்தை சொல்லுவான், இந்த படத்தை ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லுவான். இந்த படத்தை என்னது அப்படிங்குவான், இந்த படத்தை ரிப்பேர் பண்ணும், அதெல்லாம் இதை நான் தொடவே மாட்டேன். அவன் சொல்ல, அப்போ நான் உன் வழிக்கு வரையா, இந்த கை கால்லாம் ஒல்லிக்குச்சி ஒல்லிக்குச்சா இருக்கிற சீதையை அப்படியே கூட விட்டுரு, ஆனால் அவளை கொஞ்சம் எடுப்பாக வரையணும் அப்படின்னா. எடுப்பான்னா அப்படின்னு இவன் கேட்பான். எடுப்பானா அண்ணே, புரியலையா, உனக்கு எல்லாத்தையும் விளக்கி சொல்லணுமையா அப்படின்னு அந்த பணிக்கர் சொல்லுவார். உடனே, அப்படி வரையலைனா என் காசை திருப்பி கொடு, முடியாது அப்படின்னு ஒரு குரல் வரும். சுந்தரராமசாமி கான்சியஸாக எழுதுகிறார். இந்த உறுதியான குரல் ஆசாரிக்கிட்டேருந்து வரல, அந்த அம்மாட்டேருந்து வருது. அவர் சொல்கிறா, முடியாது. ஏன் முடியாது? நீ சீதையை தான் வரைய சொன்னீர், எங்கள் வீட்டுக்காரு சீதையை தான் வரைஞ்சிக்கிறார். இப்போ வந்து நீ சூர்பனகை வேணுன்ற, அதுக்கெல்லாம் நாங்கள் ஆள் கிடையாதுறான்னு சொல்லுவாங்க. நீ சீதையை வரைய சொன்ன, எங்கள் வீட்டுக்காரர் சீதையை வரைஞ்சிட்டாரு, இப்போ நீ சூர்பனகை வேணுன்ற, அதுக்கெல்லாம் நாங்கள் ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லுவேன். இப்போது அடுத்த வார்த்தை பேசுனா இவனுக்கு அடி விழும் போல. அந்த 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 அம்மாவுடைய உறுதி வந்து அவனுக்கு தெரிஞ்சிடுச்சு, அடுத்து என்னவா நடக்கப்போகுது இந்த வீட்டில். உடனே அவன் வந்து என்ன சொல்லுவான், உங்ககிட்ட காசை எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியணும். அவன் சொல்லுவான், ஒரு வாரத்துக்குள்ளே உன் வீட்டுக்கு வந்து நாங்கள் காசை கொடுக்குறோம், நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் புருஷங்கிட்ட சொல்லுவான். அந்த இடம் ரொம்ப பிரமாதமான இடம். ஒரு ஒரு மனைவி வந்து தன்னுடைய கணவனை ஒரு கலைஞன் என்று உணர்ந்து கொண்ட தருணத்தில் அவளுக்கு ஒரு பெருமிதம் வருங்க பாருங்கள். அதில் அவள் சொல்லுவாள், ஏயா அவன் வந்து சீதையை எடுப்பாக வரேன்னு சொன்னான், அப்படின்னா என்ன, இல்லை நீ இருக்கிறன்றதுனால தான் அவ்வளோ கௌரவமாக சொன்னான், நீ இல்லைனா இன்னும் பச்சையாக சொல்லியிருப்பான் அப்படின்னு அவர் சொல்லுவார். அவர் சொல்லுவார், செருப்பு உள்ளே தானே கிடஞ்சி, நாலு எடுத்து அரைஞ்சிட்டு அப்புறம் கழுவி வச்சுக்கூடாது அப்படிங்கிறப்ப அவ்வளோ அவ்வளோ உக்கிரமான ஒரு வார்த்தையை வந்து அவர் வந்து யூஸ் பண்ணுவார். இப்போ அடுத்த கட்டம் அவர் சொல்லுவார், இதெல்லாம் நல்லதுக்கு தான், இவ்வளோ ஒரு அழகான படத்தை வரைஞ்சி எவனோ நாலு வெள்ள நோட்டு கொடுக்குறான்றதுனால அவங்ககிட்ட போய் நம்ம ஏன் கொடுக்கணும், இந்த வீட்டில் எடுத்து மாட்டியா அப்படின்னு சொல்லுவார். இந்த வீட்டில் மாட்டு, நாம் வந்து நம்ம வீட்டு சொத்தாக அதை வந்து பாதுகாத்துக்கலாம் எல்லாம் சொல்லிவிட்டு சுந்தரராமசாமி ஒரு வரியில் எழுதுகிறார். எல்லாம் முடிஞ்சிடுச்சு, அடுத்த வாரம் அவனுக்கு கொடுக்கணும்னு சொன்ன பணத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு மட்டும்தான் அவளுக்கு தெரியவில்லை என்று அந்த கதை முடிகிறது. வரலாறு நெடுக தம் சமூகத்தில் கலைஞர்கள் இவ்வளவு இடத்துல இருந்தாலும் கூட இது இதையெல்லாம் தாண்டி தான் கலைஞர்கள் போய்கொண்டே இருக்கு.